வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. குருபிரானுடைய அருட்பாக்கள் அனைத்தையும் தொகுத்து புத்தகங்களாக நாம் பெற்றிருக்கிறோம். அவற்றிலே ஞானமும் வாழ்வும் என்ற புத்தகத்திலே வாரம் ஒரு கவிதைய பொருள் விளக்கம் பார்த்து வருகிறோம். அந்த தொடர்ச்சியிலே 62வது கவிதை இன்று. உபதேச மார்க்கம் என்ற தலைப்பில் மகரிஷி அந்த கவிதையை கொடுத்திருக்காங்க. வாசியோக முறையொன்றும் இங்கு இல்லை, வாய்விட்டு உச்சரிக்கும் மந்திரம் இல்லை. ஊசி முனை வாசல் ஒன்றை திறந்து காட்டி உன்னையே அங்கு காவல் சில நாள் வைத்து தேசிகனாய் அருள் ஒளிரும் பார்வை மூலம் தீட்சை மறுபடியும் ஈந்து அழைத்து சென்று மாசில்லா ஆதிநிலை அறியும் உச்சி மன்றத்தில் அமர்த்திடுவேன் அமைதி காண்பீர் என்கிறது இந்த கவிதை. உபதேசம் என்றால் என்ன? உருவானவர் சீடன் ஒய்வதற்கான வழிமுறைகளை சொல்லுவதை உபதேசம் என்று சொல்வார்கள். அந்த உபதேசமானது பல மார்க்கங்களாக கொடுக்கப்பட்டு வந்தது நம்முடைய முன்னோர்கள் காலம் தொடங்கி. பலவிதமான வழிமுறைகளில் மனிதர்களுக்கு வாழும் வகையை மகான்கள் உபதேசித்து வந்தார்கள். அவை ஒவ்வொரு காலகட்டத்திலும் தோன்றிய மகான்களுக்கு ஏற்ப அன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய மக்களுடைய அறிவின் நிலைக்கு ஏற்ப மாறுபட்டு இருந்தது. ஒரு காலகட்டத்தில் மிகவும் கடினம் என்று நினைத்த ஆன்மீகமானது இன்று வேதாத்ரி மகரிஷி அவர்களால் எளிய முறையில் இல்லறத்தில் வாழக்கூடிய மனிதனுக்கும் புகட்டப்பட்டு விட்டது. அப்படி கூறப்பட்ட பல உபதேசங்கள் மனிதனுக்கு பின்பற்றுவதற்கு மிகவும் கடினமாக இருந்தது ஒரு காலத்தில். அப்படிப்பட்ட இடர்பாடுகள் இன்று இல்லை என்று இந்த பாடல்ல குறிப்பிடுறாங்க. வாசியோக முறை என்பது ஒரு குருவானவர் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு சீடன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அந்த யோக முறையை கற்றுக்கொண்டு செய்வது என்பது சாதாரணமானது அல்ல. அதே போல ஒரு காலகட்டத்தில் இன்று நம்ம சுலபமாக உடலில் உள்ள 7 சக்கரங்களையும் உணர்ந்து கொள்கின்றோமே, அந்த சக்கரங்களுக்கு இடையே உயிராற்றலை செலுத்துவதற்கான பயிற்சியை ரொம்ப சிரமப்பட்டு செய்தார்கள். மந்திரங்களை உச்சரித்து, ஒரு தேவதையை மனதில் நிறுத்தி உச்சரித்து, அதன் மூலமாக ஒரு ஆதாரத்திலிருந்து இன்னொரு ஆதாரத்திற்கு குண்டலினி சக்தியை ஏற்றி வந்தாங்க. அது வாழ்க்கையில் சாதாரண மனிதனுக்கு மிகவும் சிரமமான ஒன்று. அப்போ மகரிஷி கொடுக்கக்கூடிய இந்த கல்வி எவ்வளவு எளிமையானது அப்படிங்கிறத இங்கே குறிப்பிடுறாங்க. வாசியோக முறை என்று இங்கு இல்லை, வாய்விட்டு உச்சரிக்கும் மந்திரங்களும் இல்லை. இங்கே கொடுப்பிடக்கூடிய வழி என்ன? ஊசி முனை வாசல் ஒன்றை திறந்து காட்டி உன்னையே அங்கு காவல் சில நாள் வைத்து. நம்முடைய உயிரை உணர்வதற்கான அந்த வாசலை திறந்து கொடுத்து புருவத்திடை பூவிரலால் தொட்டு உயிர் உணர்த்தி அங்கேயே அமர்ந்து தவம் செய்யக்கூடிய வல்லமையே நமக்கு கொடுத்து விடுகிறார்கள். அங்கே காவல் நிற்பது போல மீண்டும் மீண்டும் புருவ மையத்திலே தவம் ஏற்றுகிறோம். அதற்கப்புறம் என்ன செய்யறாங்க? தேசிகனாய் அருள் ஒளிரும் பார்வை மூலம் தீட்சை மறுபடியும் ஈந்து அழைத்து சென்று அடுத்த தீட்சையாக கண்கள் மூலமாக ஆற்றலை செலுத்தி புருவ மையத்திலே இருக்கக்கூடிய ஆற்றலை மீண்டும் எங்கே அழைத்து செல்கிறார்கள்? அந்த குருபிரான் அவருடைய பார்வை தரும் ஆற்றல் மூலமாக, பார்வை மூலமாக ஜீவகாந்த ஆற்றலை கொடுத்து நம்மை அழைத்து செல்கிறார் மாசில்லா ஆதிநிலை அறியும் உச்சி மன்றத்திற்கு, அந்த துரியம் என்று சொல்லக்கூடிய பிரம்ம ரந்திரத்திற்கு, சகஸ்ரார மையத்திற்கு நம்மை பார்வையின் மூலம் தீட்சை கொடுத்து அழைத்து சென்று அங்கே மாசில்லா ஆதிநிலை அறியும் உச்சி மன்றத்தில் அமர்த்திடுவேன் அமைதி காண்பீர்.
அப்ப அமைதி கொடுக்கக்கூடிய, மன அலைச்சூழலை குறைக்கக்கூடிய அந்த அகத்தவத்தின் உச்சநிலையாக, பிரம்மத்தை உணர்வதற்கான வாசல் திறக்கின்ற நிலையாக, ஆயிரம் இதழ் தாமரை என்று கூறப்படுகிற மூளையினுடைய சின்னஞ்சின்ன செல்கள் ஒவ்வொன்றும் தனக்கான ஆற்றலை பெற்று தன்னை புதுமைப்படுத்தி கொண்டு மூளையினுடைய ஆற்றல் சிறப்பாக இயங்குவதற்கு வழி செய்கிறது. அந்த அடிப்படையிலே தொடங்கக்கூடிய பிரம்மரந்திர வாசல் திறந்து மாசில்லா ஆதிநிலை அறிய முடியும். எல்லையற்ற அந்த இறைநிலையை, நம்முடைய மூலத்தை உணரக்கூடிய வழியை அங்கு திறக்கப்படுகிறது. மாசில்லா ஆதிநிலை அறியும் உச்சி மன்றத்தில் அமர்த்திடுவீன், அமைதி காண்பீர் என்று தன்னுடைய உபதேச மார்க்கத்தை எளிய முறையில் மகரிஷி இந்த பாடல்ல விளக்குகிறார்கள். மீண்டும் ஒரு பாடலோடு அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.